இதை வந்து நாங்கள் வந்து எங்கள் லாயர் மூலமாக இந்த வாய்ஸை வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அதில் எல்லா யாராவது ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி இந்த நாலு பேரை வச்சு ட்ரிகர் பண்ணிகிட்ருக்காங்க. கமெண்ட் செக்ஷன் மூலமாக ட்ரிகர் பண்ணி அவரை வேணும்னே பேச வச்சு அவரை பண்ணணும்னு நினச்சி பிளான் பண்ணி பண்ணுறாங்க அவங்க. இது நாங்கள் சொல்கிறோம். அதில் பல இது சித்தரிக்கப்பட்டவை, பல வாய்ஸ் வந்து இதில் நாங்கள் பார்த்ததில் சித்தரிக்கப்பட்டவை. மறுபடியும் ஒரே வீடியோவை போட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் பேசினது வந்து இப்போ அந்த நாலு பேர் ட்ரிகர் பண்ணி பேச வச்சுட்டு இருக்காங்க. அந்த நாலு பேர் மூலமாகவும் கேஸ் ஃபைல் பண்ணுங்களேன். அதுதான் என்னோடது. அவர் பேசினாருன்னா அதை நாங்கள் பேக் எண்ட் மூலமாக நாங்கள் அவரோட வாய்ஸ் தானா அப்படின்னு நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம், செக் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த நாலு பேர் வந்து சார் நீங்கள் ட்ரிகர் பண்ணி விட்டுறீங்க, அப்புறம் அவங்க பேசினா இல்லை நீங்கள் ட்ரிகர் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் பேசினதை மட்டும் நீங்கள் கேட்குறீங்க. அந்த நாலு பேரையும் நீங்கள் கேட்கணும் இல்லையா? அந்த நாலு பேர் ட்ரிகர் பண்ணுறவங்களையும் நீங்க இதே क्वेश्चन கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, எல்லா வீடியோலயுமே மதனோட குரல்ல ஆபாசமா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சேனல்ல வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இப்படி ஆபாசமா பேசுவாங்க? சரி ஓகே, அதே கமெண்ட் செக்ஷன் நீங்க பாருங்க. அதே வீடியோல இருக்கிற கமெண்ட் செக்ஷனும் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஓகேன்னு நான் சொல்லுவேன். கமெண்ட் செக்ஷனில் ஆக்சுவலி சேட் மட்டும்தான் பண்ண முடியும், அவங்களோட வாய்ஸ் வெளியே வராது. அவங்க சேட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அதே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு பேசுனீங்கன்னா ஓகே, ஐ வில் அக்செப்ட். சரி, இந்த நாலு பேர் இப்போ ட்ரிகர் பண்ணி பேச விடுறாங்க இல்லையா ட்ரிகர் பண்ணி பேச விட்டு ஓகே. ட்ரிகர் பண்ண வீடியோ இல்லை, அவங்க பிளான் பண்ணி இது பண்ணுறவங்க தான் நான் சொல்கிறேன். ஓகே, எல்லா வீடியோலயும் ஆபாசமா தான் பேசுறாரு. உங்களுக்கு சொகுசு கார் அவரு, ஆமா R8 சொகுசு கார் கிடையாதா? R8 இருக்குன்னு RDA6 நான் இப்போ சொன்னது கேட்டிங்களான்னு எனக்கு தெரியல. RDA6 மட்டும்தான் என்னோட நேம்ல இருக்கு. RDR8 எங்க கார் இல்லை. வீட்டுக்கு முன்னாடி எந்த கார் இருந்தாலும் எங்க காருன்னு சொல்லிட முடியுமா? அதான் சொல்றேன், வீட்டுக்கு முன்னாடி எந்த கார் நின்னாலும். ஓகே, அது வந்து எங்க காருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. என்ன கார் வாங்கணும்னா, கார் வாங்கணும்னா எங்களோட ஆதார் கார்டு ஏதாவது கொடுத்து நாங்கள் ப்ரூவ் பண்ணி லைக் ரெஜிஸ்டர் பண்ணி தானே கார் வாங்க முடியும். அதுக்கான ப்ரூஃப்ஸ் கிடைச்சதுன்னா நாங்கள் அதுக்கான பதில் சொல்லுவோம். RDA6 மட்டும்தான் நாங்கள் அவர் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் இந்த 3 இயர்ஸில் வாங்கினது. RDR8 எங்கள் கார் இல்லை. இது அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் காமிங்க. நான் யூடியூப் சேனலில் நான் இன்வால்வ்டே இல்லை. என்னோட பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் லிங்க். யூடியூப் சேனலில் என்னோட வாய்ஸோ இல்லை நான் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொன்னீங்களா, அதுக்கான ப்ரூஃப் காமிங்க. அதை தாங்க நானும் கேட்குறேன். அதே க்வெஸ்சன் தான் என்னோட சைட்லேருந்தோ அதே தான். என்னோட சைட்லேருந்தும் நான் கேட்குற க்வெஸ்சனும் அதே தான். என்னோட சைடில் நான் பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண, என்னோட பேங்க் அக்கௌண்ட் அவர் யூஸ் பண்ணுறாரு. நான் பப்ஜி கேம்லேயோ எதுலேயோ இன்வால்வ் ஆனதில்லை, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்கு பப்ஜியில் இன்வால்வ் ஆகிற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. அந்த க்வெஸ்சன் அதுக்காக தான் இப்போ எந்த விதத்துலேயும் தொடர்பு இல்லைங்கிறதுக்காக தான் இப்போ பெயில் கட்சி நான் வெளியே வந்திருக்கேன். இதை நாங்கள் லீகலாக நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. இல்லை மேடம், உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இல்லை, உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு கோர்ட்டில் ஆஜர் பண்ணி. ஓகே, நான் என்னோட சைட்லேருந்து எல்லா ஆன்சரும் பண்ணிட்டேன் சார். ஒரு நிமிஷம் அவங்க சொல்கிறது கேட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கொஷின் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. முதல்ல அவங்க தரப்பில் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற ஒரு ஒருத்தராக கேட்குற கொஷினும் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க சார், ப்ளீஸ். ஓகே, எல்லாரும் க்வெஸ்சன் கேட்குறீங்க. அவர் பண்ணுற டொனேஷன் தப்புன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதுக்கு யார் சொன்னாங்க டொனேஷன் தப்புன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி அவர் இல்லீகலாக அமௌண்ட் வந்து அவருக்கு ரெவென்யூ வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரெவென்யூ எங்களுக்கு வரதே இல்லை. அவருக்கு வந்த அமௌண்ட் எல்லாமே யூடியூப் மூலமாக 3 இயர்ஸாக அவர் ஏர்ன் பண்ணது மட்டும்தான். 20 hours அவர் லைவ் ஸ்ட்ரீம் போட்டு வந்த இன்கம் மட்டும்தான், ப்ளஸ் சூப்பர் சாட்ஸ். ஓகே, எப்படி ஏர்ன் பண்ணார்னா யூடியூப் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணும். கெட்ட வார்த்தையாக பேசி ஏர்ன் பண்ணாருன்னா ஓகே.
நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஓகேங்க ஓகேங்க அவர் பண்ற அவர் ஸ்ப்ரெட் வேணும்னு நான் சொல்ல அதை நான் லீகலா ஃபேஸ் பண்ணிக்குவேன் இதுக்கு மேல நாங்க எல்லாமே லீகலா ஃபேஸ் பண்ணிக்குவோம் பட் அந்த 200 கேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் போட்டுட்டு இருக்காங்க ஸோ 200 கேஸ் வந்து நாலே மெம்பர்ஸால மறுபடியும் ஃபைல் பண்ண கேஸ் மட்டும்தான் தட்ஸ் இட் நான் என்னோட சைட்